முப்பதாம் தேதியன்று காலை சுமார் 6 மணி அளவில் திருநெல்வேலியில் இருந்து கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரைக்கு வரைக்கு வெள்ளை நிற சொகுசு கார் ஒன்று சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான சுஷாந்த் என்பவர் தன் உதவியாளருடன் பின்னால் அமர்ந்திருக்க வண்டியை ஓட்டிய டிரைவர் திடீரென நிலை தடுமாறினார். நகை மற்றும் ஷாப்பிங் பொருட்களின் மொத்த வியாபாரியான சுஷாந்தின் காருக்கு முன்னும் பின்னும் வந்த கார்கள் இடிப்பது போலவே வந்து பயமுறுத்தின. நாங்குநேரி அருகே உள்ள 3.5 ரயில்வே மேம்பாலத்தை கடக்க முயன்ற போது சுற்றி வளைக்கப்பட்டார் சுஷாந்த். 2 கார்களில் இருந்து திடுதிடுவென இறங்கி வந்த மர்ம ஆசாமிகள் கல்லை எடுத்து கார் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்தவர்கள் மீது மிளகாய் பொடியை தூவி இரும்பு கம்பியால் தாக்கியதோடு சீட்டிலிருந்த 1.5 கோடி ரூபாயை திருட முயன்றனர். அப்போது அந்த வழியாக தனியார் ஆமணி பேருந்து ஒன்று சென்ற நிலையில் உதவிக்கு வருமாறு கூச்சல் போட்டார் சுஷாந்த். இதனை கண்டு ஆமணி பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் காப்பாற்ற வந்தபோது ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் சுஷாந்தை தூக்கி போட்டு காரையும் கடத்தி சென்றனர். சினிமா பாணியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தை கண்டு அதிர்ந்து போன ஆமணி பேருந்து ஓட்டுநர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு கிளம்பினார். நாங்குநேரி சுங்கச்சாவடி வழியாக சென்றால் சிசிடிவி கேமராவில் சிக்கிக்கொள்வோம் என முன்பே தெரிந்து கொண்ட ஆசாமிகள் வண்டியோடு நெடுங்குளம் கிராமத்துக்குள் புகுந்தனர். காரில் இருந்த 1.5 கோடி ரூபாய் பணக்கட்டுக்களை தங்கள் காருக்கு மாற்றிய மர்ம கும்பல் சுஷாந்தை குளத்தின் கரையிலேயே விட்டுவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பி ஓடியது. இந்த சிக்கலான நேரத்திலும் சாதுரியமாக செயல்பட்ட சுஷாந்த் தான் கடத்தப்பட்டதை குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து களத்தில் இறங்கினர் போலீசார். புயல் வேகத்தில் நடவடிக்கை மேற்கொண்ட நாங்குநேரி போலீசார் கடத்தப்பட்ட சுஷாந்தை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கடத்தல் குறித்து விசாரணை நடத்தினர். ஆனால் அந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியானது. மர்ம ஆசாமிகள் கடத்தியதாய் கூறப்படும் பணம் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கலாம் என உதவியாளர்கள் தெரிவித்த போதும் குறைவான தொகைதான் என சுஷாந்த் கூறியிருக்கிறார். ஒருவேளை கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கருப்பு பணமாக இருக்கலாம் என சந்தேகமடைந்த போலீசார் சுஷாந்திடம் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சுஷாந்திடம் வருமானத்திற்கு அதிகமாக பணம் இருப்பதை அறிந்து கொண்ட யாரோ நெருக்கமானவரே கொள்ளையடித்திருக்க வேண்டும் என உறுதி செய்த போலீசார் 6 தனிப்படைகளை அமைத்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர்.